அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது இந்த பணியாளர்களுக்கு பிஎல்பி ஊக்கத்தொகையில் அட்வான்ஸ் தொகை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 60 நாட்களுக்கான ஊதியத்திற்கு சமமாக இந்த தொகை இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன தகவல், இதை பற்றின முழு விவரம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்ஓ பணியாளர்களுக்கு ஒரு அட்டகாசமான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ தனது பணியாளர்களுக்கு ஆதரவளிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. இதன் கீழ் 2023-24 நிதியாண்டிற்கான தகுதியான குரூப் சி மற்றும் குரூப் பி, அதாவது நான் கெசட் ஊழியர்களுக்கான உற்பத்தி திறன் இணைக்கப்பட்ட போனஸை, அதாவது பிஎல்பி அப்படிங்கிற போனஸை அட்வான்ஸாக செலுத்த இபிஎஃப்ஓ வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதன் முன்பணம் வந்து பார்த்திங்கன்னா, சரியான நேரத்தில் ஊழியர்களுக்கு வந்து இந்த நிதியுதவி வழங்குவதை நோக்கமாக கொண்டிருக்கு. இந்த தொகை 60 நாள் ஊதியத்திற்கு சமமானது என்பது குறிப்பிடத்தக்கது. பணியாளர்களோட வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் தகுதியான குரூப் சி மற்றும் குரூப் பி ஊழியர்களுக்கு அனுமதிக்கப்படும். 2023-24 உற்பத்தி திறன் இணைக்கப்பட்டுள்ள போனஸ் அந்த முன்பணத்தை வழங்க ஆணையத்தால் முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இபிஎஃப்ஓ ஒரு உத்தரவை வந்து இதிலிருந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 23-24 தகுதியான குரூப் சி மற்றும் குரூப் பி ஊழியர்களுக்கான உற்பத்தி திறன் இணைக்கப்பட்டுள்ள போனஸில் 13,816 ரூபாய் தொகை அளவிலான முன்பணம் செலுத்துவதற்கு ஆணையம் வந்து அங்கீகாரம் அளித்திருக்காங்க. இந்த அட்வான்ஸ் தொகையை பெறும் ஊழியர்கள் அனைவரும் கையொப்பமிட்ட உறுதிமொழியை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஓய்வூதிய நிதி அமைப்பில் உத்தரவை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த அட்வான்ஸ் தொகை இந்த ஆண்டுக்கான அவர்களோட பிஎல்பி தொகையில் வந்து சரி செய்யப்படும் என்றும், அதிகப்படியான தொகை உடனடியாக திருப்பி தரப்படும் என்றும் ஊழியர்கள் உறுதியளிக்க வேண்டும். ஸோ ஏற்கனவே இபிஎஃப்ஓவில் இருந்து ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு இந்த முன்பணம் கிடையாது. அக்டோபர் 11, 2024 முன் பணம் செலுத்தப்பட வேண்டும். இந்த முன்பணத்தை பெறும் மொத்த ஊழியர்களோட எண்ணிக்கையும் வழங்கப்பட்ட தொகையின் அளவும் அலுவலகத்திற்கு வந்து தெரிவிக்கப்பட வேண்டும். இந்த அட்வான்ஸ் தொகைக்கான செலவுகள் உற்பத்தி இணைக்கப்பட்டுள்ள போனஸ் பட்ஜெட்டில் கணக்கிடப்படும். 2023-24 பிஎல்பிக்கு எதிரான முன்பணம் வந்து சரி செய்யப்படும். மேலும் பிஎல்பி தொகையில் ஒப்பீட்டில் அதிகப்படியான தொகை உடனடியாக திருப்பி தர வேண்டும் என்று ஒரு உறுதிப்பாட்டை இணைக்கப்பட்ட அந்த செயல்பாட்டின் பிரகாரம் ஊழியர்கள் வந்து கையெழுத்திட வேண்டும். அப்போதுதான் அட்வான்ஸ் தொகை வழங்கப்படும். முன்பணம் செலுத்துவது பிஎல்பியின் மானியத்திற்கு பொருந்தும் அதே விதிகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என்று இபிஎஃப்ஓ இந்த உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்காங்க. இந்த செயல்பாடு ஒரு மிகவும் வந்து வரவேற்கத்தக்கது தான். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து பென்ஷன்தாரர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தி. அதாவது இந்த பணியாளர்களுக்கு